பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் மூன்று உலகங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற இனி பிறக்கப் போகிற ஒவ்வொருவரும் நாம் எல்லாருமே மூன்று உலகங்களுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. ஏன் என்று சொல்லி நம்ம இந்த செய்தி முழுவதையும் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது உலகம் பை உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பை உலகம் என்று சொல்லப்படுவது எதை குறித்து என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்போ யோசித்திருப்பீங்க. இங்கே வேதத்தில் வசனம் இருக்கிறது, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது அதில் எல்லாம் சொல்கிறாரு, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருகஜீவன் பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு. சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லி தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுகிறார். இன்னொரு வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி அழகாக அதில் எழுதியிருக்கிறார். அருமையானவர்கள், இந்த பை உலகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற பிறக்கப் போகிற ஒவ்வொருவரும் தாயின் வயிற்றிலே கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க, இதெல்லாம் ஸ்கேன் மூலமாக ஃபோட்டோ மூலமாக இப்பொழுது எடுத்து விடுகிறார்கள். குழந்தை எப்படி வளர்கிறது, எப்படி இருக்கிறது என்று சொல்லி கலர் ஸ்கேனில் எல்லாம் எடுக்கிறாங்க. 10 மாதங்கள் மட்டும், 10 மாதங்கள் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி சீசரியன் என்று சொல்லி குழந்தையை வெளியே எடுத்து விடுவார்கள். நார்மலாக பிறந்தால் தப்பிச்சது, அவ்வளோதான். இல்லை என்றால் 10 மாதங்களை தாண்டும் என்றால் அந்த நாட்கள் முடிந்த உடனே சீசரியன் மூலமாக குழந்தையை வெளியே எடுத்து விடுகிறார்கள், தாயினிடத்திலிருந்து பிரித்து விடுகிறார்கள். இந்த உலகம் எல்லாருக்குமே ஒரு முறை தான், 10 மாதங்கள். அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது, நாட்கள் இருக்கிறது, ஒரே ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறான், பிறந்த பிறகு இந்த உலகத்திலே வளர ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்திற்கு என்ன பெயர் கொடுத்துருக்குறேன்னா பொய் உலகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் பொய் உலகம்னு, பொய் உலகம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் புரியும், எல்லா இடத்துலையும் ஏமாத்து இருக்கிறது, அநீதி இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, இதிலே உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு மாயையான உலகம், எதுவுமே நிலையில்லாத உலகத்திலே வாழ்கிறோம், நிலையானதே கிடையாது. இதில் எல்லாமே அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்களேன், குழந்தை பிறக்கிறது, அது பணக்கார வீடாக இருக்கலாம், ஏழை வீடாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம். அந்த பிள்ளை பிறந்து வளர்கிறது, பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிள்ளைகள் அப்படியே வளர ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக ஆகிறது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம், வெளியே எங்கேயும் கூட்டு போகிறோம், சில நேரம் அவன் டீம் ஆயிடுவான், குரூப் ஆயிடுவான். கொஞ்சம் ஒரு டீனேஜுக்கு வரும்பொழுது குழுவாக இணைந்து அவர்கள் விளையாடுவார்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, கடற்கரைக்கு போகணும், வெளியே போகணும், சுத்த போகணும், எல்லாம். ஒத்த பிள்ளையாக இருந்தால் ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க அப்பா அம்மா. அவனுக்கு சட்டை மாட்டி விட்டு டையை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் என்ன தான் செஞ்சாலும் இந்த உலகம் பொய் உலகம். சரி, பெரிய பையன் ஆகிட்டான், வாலிபன் ஆகிட்டான், நல்லா ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கிறான், தவறு கிடையாது, அவனுடைய வயது அப்படியாக இருக்கிறது, ஆனாலும் பொய் உலகம்தான். நல்லா படிக்க அனுப்புகிறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ன்றாங்க, ஐசிஎஸ்சின்றாங்க, மெட்ரிகுலேஷன்றாங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விருப்பத்தோடு அங்கே போனால் தான் நல்லா படிக்க முடியும். எல்லாமே பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்லூரிக்கு போகிறார்கள், அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், பிஎட் கல்லூரிகளாக இருக்கலாம், பட்டங்களுக்கு மேலே பட்டங்கள் வாங்கலாம், எத்தனையோ பட்டங்களை நாம் வாங்கி குவிக்கலாம். ஆனாலும் என்ன தான் வாங்கினாலும் இந்த உலகம் மாயையானது என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. சரி, படித்து பட்டம் வாங்குறவங்க ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆடு மாடுகளை வளர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளோதான் பணத்தை சம்பாதித்தாலும், வியாபாரம் பண்ணினாலும்,
உப்பளம்லாம் வச்சுருக்குறாங்க. உப்பளம் வச்சுருக்கவங்களாம் கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா சால்ட்டு உப்பு எடுத்து பேக் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறான், பெரிய கோடீஸ்வரன். சரி, இத்தனை வேலைகள், இவ்வளவு வியாபாரங்கள் இருக்கிறது. இது மாத்திரமா? டீச்சராக வேலை பார்க்குறாங்க, டாக்டராக வேலை பார்க்குறாங்க, பைலட்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி விமன் பைலட்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே இப்போ பெண்கள் வந்து நல்லா முன்னேற்றத்திற்கு வந்து விட்டார்கள். அது மாத்திரம் இல்லை, இது போக நேவியில் வேலை செய்கிறார்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கிறாங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன், எத்தனையோ விதமான வேலைகள் இருக்குது, அவ்வளோத்தையும் நம்ம காட்ட முடியாது, சொல்ல முடியாது. பேக்கிங் யூனிட்டில் பேக்கரிஸ் வைத்து வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், செஃப்பாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சமையல் வேலை செய்கிறார்கள், ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறார்கள், சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, என்ன வேலை செய்தாலும், என்ன படிப்பு படித்தாலும், அது ஏழையோ பணக்காரர்களாக இருந்தாலும், இந்த உலகம் பொய் உலகம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா மாயையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிலையற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த படத்தில் கூட்டத்தை பாருங்கள், எங்கே போகிறாங்க இவங்க? மும்பைக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. நாங்கள் மும்பையில் இருந்தோம், 7 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க, ஒரு நாளைக்கு 61 லட்சம் பேர் அந்த ட்ரெயினில் பயணிக்கிறார்கள், லோக்கல் ட்ரெயின்ஸில். அருமையானவர்களை, எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? சிலர்கிட்ட கேட்டால் என்னன்னே தெரியாது, எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, போய்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, இது மட்டுமா? இந்திய தேசத்தில் எனக்கு பணம் சம்பாதிப்பது போதாது என்று சொல்லி வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள். இது சிங்கப்பூரில் பாருங்கள், வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடு விட்டு நாடு போகிறார்கள். நம்ம நாட்டில் குறையாக கிடைக்குது சம்பளம், அடுத்த நாட்டுக்கு போனால் நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 39வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அருமையானவர்களை, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, வருத்தத்தோடு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, அல்லது அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, எவ்வளவோ நான் உழைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வரலையே. அருமையானவர்களை, இந்த செய்தியை முழுமையாக கேட்டு முடிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் வேத வசனம் இதைத்தான் சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். அவன் வேஷம் போட்டுட்டு தான் இருக்கிறான், எல்லாருமே ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், விருதாவாகவே சம்பள சஞ்சலப்படுகிறான். எதுக்கு அவன் கஷ்டப்படுறான், எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு அவனுக்கு தெரியாமே செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆஸ்தியை சேர்க்கிறானா, யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இதெல்லாம் விளக்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டுக்கு மேலே வீடு, காருக்கு மேலே காரு, யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அல்லது விட்டுட்டு தான் போகணும், எல்லாருமே எல்லோரும் விட்டுட்டு தான் போகணும். இது மாத்திரமா? இந்த பொய் உலகத்தில் விபத்துக்கள் ஆங்காங்கு, என்ன நேரத்தில் நடக்குன்னு தெரியாது, அதுக்கு தான் பேர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறோம் இங்கிலீஷில். காரும் காரும் மோதிக்குது, பைக்கு மோதுது. நல்ல வேளை இவர் ஹெல்மெட் போட்டிருந்தார், இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஹெல்மெட் போட்டிருந்தார். ஹெல்மெட் போடலைன்னா அடுத்த படம் பாருங்கள், இதில் வந்தவன் ஹெல்மெட் போடலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மரணம் அவனுக்கு நேர்ந்து விட்டது, மறித்து விட்டான். நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போலீஸ்காரர்கள்லாம் ரொம்ப அருமையாக வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்காக நம்ம போடக்கூடாது, நம்முடைய உயிர், நம்முடைய சேஃப்டிக்காக நம்ம போட வேண்டுமே. அருமையானவர்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விருதாவாக நம்முடைய உயிரை போக்கிக் கொள்ளக்கூடாதே. விபத்துக்கள் நடைபெறுகிறது பாருங்கள், பெரிய பெரிய ரோடு போட்டாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அகல ரோடுகள், 2 வே 2 லைன்ஸ் போடுறாங்க, 4 லைன்ஸ் போடுறாங்க, 6 லைன்ஸ், 8 லைன்ஸ். ஆனால் அதுலேயும் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்படி நடக்கிறது? கவனக்குறைவினாலே. ஆம்புலன்ஸில் போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பரிதாபமாக இருக்கிறது. இந்த வேனில் போனவங்கலாம், மாருதி வேன், ஒருத்தருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, அப்பளம் போல நொறுங்கி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் பஸ்ஸு கவுந்து கிடக்கிறது. இந்த பஸ்ஸு பாருங்கள், எரிந்து விட்டது. எப்படி எரிந்ததுன்னு தெரியாது. இவங்க யோசிச்சுருப்பாங்களா, அந்த பஸ்ஸில் போனவங்க நம்ம போயிட்டு வீடு திரும்ப மாட்டோம், அவ்வளோ பேரும் எரிந்து சாம்பலாகி கறிக்கட்டைகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, சாலையில் போகிறோம்,
இந்த பஸ்ஸில் காரில் வேனில் போனால் தானேங்க ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகிறாங்க, ட்ரெயினு முட்டிக்குது. இங்கே பாருங்களேன், ஒன்று கொண்டு நேர் மோது, எப்படி மோதுன்னு தெரியாது, காரணங்கள் தெரியவில்லை. எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இதெல்லாம் பேப்பரில் வந்தது தான், நெட்டில் இருக்கிற படங்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன். பாலத்திலிருந்து விழுந்து விடுகிறது. அருமையானவர்களே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய தாத்தா என்னை கைப்பிடிச்சி கோவில்பட்டியில் ட்ரெயின் பார்க்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ கோவில்பட்டியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு தண்டவாளம், அதில் தான் ட்ரெயின் வரும், அதில் தான் ட்ரெயின் போகும். ஆனால் ஆக்சிடெண்ட்டு நடந்த மாதிரியே தெரில. ஆனால் இப்போ தனித்தனி ட்ராக்ல தான் போகுது, ஆனால் எங்கேயோ முட்டிக்குது. ஏன் மாயை, மாயையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க, நான் ஃப்ளைட்டில் போய் நான் தப்பிச்சிருவேன், ரோட்டில் போனால் தானே ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயினில் போனால் தானே ஆக்சிடெண்ட் சொல்லி நிறைய பேர் ஃப்ளைட்டை தேர்ந்தெடுத்து ஏர்கிராஃப்டில் போகிறாங்க, ஏரோப்ளைனில் போகிறாங்க. ஆனால் பறக்க வேண்டியது கீழே கிடக்கு, விழுந்து கிடக்கிறது. ஆக்சிடென்ட்ஸ், ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ஸ். கடைசியில் அதனுடைய கருப்பு பெட்டியை மட்டும் தேடி எடுத்து பார்க்குறாங்க, கடைசியில் அதுலேயும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கருப்பு பெட்டியை வைத்து தான் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பாங்க, ஆனால் இப்போ முடியல. சரி, இதெல்லாம் தாண்டி நான் கப்பலில் போயிடுறேன், தண்ணியில் போயிடலாம், அது நல்லா ஜாலியாக இருக்கும், போயிடலாம், சேஃபாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அது கவிழ்ந்து விடுகிறது. எவ்வளோ பெரிய கப்பல்கள்லாம் கவிழ்ந்து இருக்கிறது, கவிழ்ந்து விடுகிறது. டைட்டானிக்னு ஒரு கப்பல் தெரியும், ஒரு பெரிய சினிமா படமே வந்தது டைட்டானிக்னு சொல்லி, அது ஒரு பெரிய வரலாறு. அதை குறித்து நெட்டில் நான் ஒன்று வாசித்தேன். அதை உருவாக்கினவர் அல்லது த ஓனர் ஆஃப் த ஷிப் பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாராம். அது ஃபஸ்ட்டு டைம் அது வெள்ளோட்டம் விடும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் அது ட்ராவலுக்கு ரெடியாயிருக்கு. அந்த நேரம் அவர் சொல்லியிருக்கார், கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு யாருக்கு கொடுக்க முடியாது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவரோட ஸ்டேட்மெண்ட் அதுவாக இருந்தது. ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா, அது மூழ்கிறதுக்கு முன்னால் ரெண்டாக உடைந்து விட்டது. இதுதான் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், ரெண்டாக உடைந்ததுனாலே அது மூழ்கி விட்டது. அநேகர் அதில் மரித்து போனார்கள், அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள். அருமையானவர், நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பொய்யான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பை உலகத்திலிருந்து வந்து விட்டோம் நம்ம எல்லாருமே. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாமே பை உலகத்தை விட்டு வெளியே வந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. அது ஒரு முறை தான், 10 மாதங்களிலே அது முடிந்து விடுகிறது, அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இந்த பொய் உலகத்தில் எவ்வளோ நாள் வாழப்போகிறோம் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது, பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் தெரியாது, நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எத்தனை வருடங்கள் இருக்க போகிறோம் என்று தெரியாது. பிரியமானவர்களே, அதான் பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிலையில்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், மனிதனுடைய அறிவு பெருகி போனதுனாலே பெரிய பெரிய கப்பல், அதை விட டைட்டானிக்கை விட பெரிய பெரிய கப்பல், ஒரு உலகம், ஒரு கிராமம் மாதிரி, ஒரு பட்டணம் மாதிரி இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது, இந்த கப்பல்லாம் நம்ம தூத்துக்குடி துறைமுகத்திற்கோ இதுக்கோ வராது. பசிபிக் பெருங்கடலில், மத்திய தரைக்கடலில் ஓடிக்கொண்டிருக்கிற கப்பல்களைத்தான் இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள். அந்த கப்பலுக்கு உள்ளே பாருங்களேன், பெரிய 10 மாடி கட்டடம் மாதிரி இருக்கிறது. பெரிய பெரிய கப்பல்கள், நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள பெரிய மால்ஸ் மாதிரி இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் மாதிரி இருக்கிறது, பல மாடி கட்டடங்களோட. இது மாத்திரம் இல்லை, கப்பல்லையே பயிரிடுகிறார்கள். ஜப்பான்லாம் போனால் அங்கே கடற்கரையை சுற்றி பழைய கப்பல்களை நிறுத்தி வைத்து அதில் தான் பயிரிட்டு ஏற்றுமதியும் செய்கிறார்கள் அவர்கள். நம்ம நிறைய நிலங்களை வச்சுக்கிட்டு தண்ணி இல்லை அது இல்லை நிறைய சாக்குப்போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் பாருங்கள், கப்பலில் பயிரிடுகிறார்கள், அதுவும் கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி அதில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அறிவு பெருகி போன காலத்தில் இந்த அறிவு நம்மை பாதுகாக்காது பிரியமானவர்களே. அதனால தான் அது பொய் உலகம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், நிலையில்லாத உலகத்திலே வாழ்கிறோம். திடீரென்று நிலநடுக்கம், போன மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், துருக்கியிலே, சிரியாவில் பயங்கரமான நிலநடுக்கம், எத்தனை ஆயிரக்கணக்கானோர் இறந்து போய்விட்டார்கள், வீடுகளை லட்சக்கணக்கானோர் இழந்து விட்டார்கள். நிலநடுக்கம் வருகிறது, யாராலையும் காப்பாற்ற முடியல, பொருள்களையும் காப்பாற்ற முடியல, உயிரையும் காப்பாற்ற முடியல. அநேகர் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி கை கால்களை இழந்திருக்கிறார்கள். சுனாமி வந்தது நமக்கே தெரியும், நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வளோ அழிவு வந்தது என்று தெரியும். இந்த படத்தில் பார்க்குற ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. அந்த சுனாமியில் படங்கள் எடுக்கப்பட்டது,
சிசிடிவி கேமரா மூலமாக அந்த படங்களைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்தோனேஷியா கடற்கரையில் மாத்திரம் 200,000 மக்கள் ஒரே நேரத்தில் அழிந்து போனார்கள். பொய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிலையில்லாத மாயையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இங்கே பாருங்கள், மரித்தவங்களை சடலங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இதுதான் இந்தோனேஷியா கடற்கரை. ஒருவேளை அநேகர் அழிந்து போய் விட்டார்கள். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, மாயை மாயை எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பைபிள் இதுவரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னா தயவுசெய்து பைபிளை வாங்கி படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகிற எல்லா காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பொய்யான உலகத்திலே வாழ்கிறோம். இன்னொரு ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். இது நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரில் தான் நம்முடைய பக்கத்தில் ஆந்திர பிரதேசத்தில் அந்த நேரம் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு டாக்டர் ராஜசேகர ரெட்டி அவர்கள் பிரயாணப்பட்டு போனாங்க. ஆனால் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வரல. நியூஸ் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும், டெலிவிஷனில் நியூஸ் வந்துச்சு முதலமைச்சரை காணோம் காணோன்னு சொல்லிட்டு. கடைசியில் மறுநாள் தான் கண்டுபிடிச்சாங்க, அவருடைய அந்த போன ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் உடைந்து நொறுங்கி காட்டுக்குள்ளே கிடந்தது. அதை பொறுக்கி எடுத்தார்கள். பாவம், பரிதாபம், அந்த முதலமைச்சர் எரிந்து போன நிலையிலே கிடந்தார். பாதி உடம்போடு கூட, அது நெட்டில் படங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த அதில் இருந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேறு என்ன செய்ய முடியும், ஏன் நடந்தது எப்படி நடந்தது தெரியாது. பதவி நம்மை பாதுகாக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம பணம் வச்சுருக்குறோம், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன், நான் நல்ல பலசாலியாக இருக்கிறேன், நான் என்னை பாதுகாத்து கொள்ளுவேன்னா முடியவே முடியாது. அதனால தான் பொய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியலையே, எதுவுமே, மாத்திரை மருந்துகளும் நம்மளை காப்பாற்ற முடியலையே. நான் அனுபவத்தோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், எதுவும் நம்மளை காப்பாற்றாது. அப்போ நான் என்ன தான் செய்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோடு கூட இது எல்லாம் நமக்கு வெளியே இருந்து வருகிற காரியங்கள், நமக்குள்ளே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய மனதிலே வருகிற காரியங்கள். என்ன தெரியுமா, தீழ்ப்பான நோக்கங்கள் வருகிறது, தீய எண்ணங்கள் வருகிறது சிந்தையில். அப்புறம் கோபம் வருகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இச்சையான காரியங்கள் நமக்கு தூண்டப்படுகிறது, அது வேணும் இது வேணும், அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே ஆசைப்படுகிறோம். அது மட்டுமா, நம்முடைய சரீரத்தை நாமே கெடுத்துக்கொள்கிறோம். அநேகர் புகைப்பிடித்தலின் காரணமாக தங்களுடைய லங்ஸில் கேன்சரை வருவித்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய சரீரத்தை தானே அழிக்கிறாங்க. அது மாத்திரமா, குடிக்கிறவர்கள் அதிலே எழுதப்பட்டிருக்கிற, குடிப்பழக்கம் உடல் நடத்திற்கு கேடு, குடி குடியே கெடுக்கும் இப்படியே எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் இதை படம் காட்டுறேன் அப்படின்னா அதில் கூட நான் கூட போட்டு தான் காட்டணும், இல்லைன்னா அது பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் இதை வாங்கி குடிக்கிறான், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அதிலே போட்டிருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எதுவுமே எக்ஸ்பைரி ஆனால் கூட வாங்க மாட்டேங்கிறோமே. ஆனால் அதில் போட்டு அதை பார்த்து கொண்டே படித்தவர்களும் குடிக்கிறார்கள், படிக்காதவர்களும் குடிக்கிறார்கள், பணக்காரர்களும் குடிக்கிறார்கள், ஏழைகளும் குடிக்கிறார்கள். எங்கே இருக்கிறோம் இப்படி தான். இதை குடிச்சிட்டு இவர் நல்லா மது அருந்திட்டு வண்டி ஓட்டினார், வண்டி தலைகளை கிடக்குது, ஆள் இல்லை. இன்றைக்கி எப்படிப்பட்ட எத்தனை விதமான விபத்துக்கள், அகோர காரியங்கள், வீட்டில் பிரச்சனை, போதை மருந்துகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், நல்லா படித்த பையன்தான், எப்படி சாக்கடை ஓரத்தில் உட்காந்துருக்கிறான், தீவிரவாதியாக மாறி விடுகிறார்கள், சைபர் கிரைம்ஸ் வந்தாச்சு, கீழ்ப்படியாமை, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி பிள்ளைகள் அலைய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பொய் உலகமும் ஒரு முறை தான் ஒரு உலகம்தான், ஒரு முறை தான் ஒரு உலகம்தான். அடுத்தது ஒரு உலகத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன், மெய் உலகம். இது மாத்திரம் ரெண்டு இருக்குது, பை உலகம் ஒரே ஒரு முறை ஒரு உலகம்தான். அம்மாவோடய வயிற்றில் நம்ம மறுபடியும் போக முடியாது. ஆனால் இந்த பொய் உலகம் ஒரே ஒரு உலகம்தான், ஒரு முறை தான், எவ்வளோ நாளுன்னு தெரியாது. ஆனால் மெய் உலகம் ரெண்டு இருக்கிறது, ஒன்று பரலோகம். அந்த பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன், உங்களை என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் அங்கே இருக்கிறார், தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் மரித்தால் அங்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, நரகம் ஒன்று இருக்கிறது, அதுவும் மெய் உலகம்தான், அதுவும் நித்திய நித்தியமாக இருக்கும், இதுவும் நித்திய நித்தியமாக இருக்கும். இப்போது பரலோகமா நரகமா உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. நான் பரலோகத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என் கையில் தான் இருக்குது, என்னுடைய மனைவி கையில் கிடையாது. என்னுடைய மனைவி பரலோகத்துக்கு வரணுமா நரகத்துக்கு வரணுமான்றது அவங்க கையில் தான் இருக்கிறது.
என்னுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணுமா நரகத்துக்கு வரணுமா நான் கூட்டு போக முடியாது, நான் கூட்டு போக முடியாது. அப்படித்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கையில் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுருந்தா உலகம் உங்கள் கையில்னு ஒரு ஆடு கொடுத்துருவாங்க. பரலோகமாக நரகமாக உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் அண்டா சராசரத்தையும் 7 நாளில் படைச்சார். வெளிச்சத்தை படைச்சார், ஆகாய விரிவை படைச்சார், அப்புறம் வந்து நிலங்களை படைத்தார், அப்புறம் பார்த்திங்கன்னா புல் பூண்டுகளை பூக்களை பூக்கள் விதைகள் தரும் செடிகளை படைத்தார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தார், அப்புறம் மச்சங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், கடைசி 6வது நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விலங்குகளை படைச்சிட்டு மனிதர்களையும் அதோடு படைத்தார், மனிதர்களையும் படைத்தார். அருமையானவர்களே, ஆனால் இந்த மனுஷன் தப்பு பண்ணதுனால நம்மளை படைத்த தெய்வமே குழந்தையா கன்னி மரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வயிற்றில் பிறந்தார். அந்த மரியாள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கன்னிகையாக இருக்கும்போதே அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. இதை குறித்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம், ஆனால் எல்லாமே வேதத்தில் தெளிவர சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கணவர் இவர் தான், அவர் அதை பொறுத்து கொண்டார், அவர் அதை கேவலப்படுத்தணும்னு நினைக்கல, ஏற்றுக்கொண்டார். கடைசியில் நிறை மாத கற்பனையாக அவங்க பெத்லகேம்ன்ற ஊருக்கு குடிமதிப்பு எழுதுறதுக்காக சென்சஸ் கணக்கு கொடுப்பதற்காக போகிறார்கள். கழுதியில் தான் போயிருக்கிறாங்க. யோசிப்பு நடந்து போகிறார். அந்த அம்மா நிறை மாத கற்பனையாக கழுதை மேலே போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போயாச்சு பெத்லகேமில். நடந்தது என்ன, அங்கே இடம் இல்லை. இடம் இல்லைன்னு சொன்னோடனே ஒரு மாட்டு தொழுவத்தை கொடுக்கிறார்கள். சத்திரத்தில் இடம் இல்லை, மாட்டு தொழுவத்தில் ஒரு குழந்தை, அழகான குழந்தை பிறக்கிறது. அவருக்கு ஏற்கனவே இயேசுன்ற பெயர் வைக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்ததுனால இயேசு என்ற பெயர் வைக்கப்பட்டது. அந்த சின்ன குழந்தை பிறந்த உடனே தேவதூர்கள் தோண்டினாங்க. எங்கே போனாங்கன்னா ஊருக்கு வெளியே இருந்த ஆட்டு இடையர்கள் மத்தியில் போய் தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் உங்களுக்கு உண்டாக்குற நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர்னா யாரு? உங்களை என்னையும் காப்பாற்றுறவர், முக்கியமாக பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை செய்கிறவர், நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்கிறவர், என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறோம், அதான் இரட்சகர் என்று பெயர். இயேசுனா அர்த்தம் இரட்சகர். அது சொன்ன உடனே அவங்க பயந்து போயிருந்தவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அவங்க அதை கேட்டு ஆடு, ஆட்டுக்குட்டி, பால் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல, கொண்டு வந்து படைச்சாங்கங்க. இது உண்மை சத்தியங்க. இப்போ கூட நீங்கள் பெத்லகேம்ன்ற அந்த ஊருக்கு போனீங்கன்னா, எருசலேமில் நீங்கள் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா பெத்லகேமை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிறத தான் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறேன். பெத்லகேமில் அந்த சிட்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் அங்கே நீங்கள் பார்க்குற அந்த சர்ச், அதில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்த இடத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். உள்ளே போய் பார்க்கலாம். ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து பிறந்த இடம், த பர்த் பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கும் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு மேலாக சத்தியம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் உண்மையை பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், மெய் உலகத்தில் நம்ம எங்கே போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா? ஒருவேளை நரகம் என்பது நமக்கு உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்கிறது. அப்படி என்றால் ஏன் நான் இதை இங்கே போட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் இயேசுவை விசுவாசிக்காதபடிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் நிர்விசாரமாக இருப்பேன் என்றால், நான் இயேசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிசாசு, ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, வேறு இதுக்கு இடையில் யார் மீடியேட்டர் கிடையாது. அப்போ இயேசுக்கிட்ட நான் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த பிசாசுக்கு பின்னால் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி வந்தால் அவன் எங்கே போகிறானோ அங்கே தான் போகணும். அதுக்காகத்தான் நான் அங்கே போட்டேன். கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் கையில் இருக்கிறது, அது உங்கள் கையில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நல்லா வளர்ந்தார். வளர்ந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேசினார், பெரிய பெரிய அறிஞர்கள் இடத்துலலாம் போய் பேசினார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நோயாளிகளை சுகப்படுத்தினார், 5000 பேரை 5 அப்பம் 2 மீன் வச்சு போஷிச்சார், பெரிய அற்புதங்களை செய்தார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், சிலர் தானாக வந்து அவர்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் தொட்டு சுகத்தை வாங்கிட்டு போனாங்க, திமிருவாதக்காரனை மேலே கூடி இறக்குனாங்க கூரையை பிரித்து,
அதையும் தொட்டு சோகப்படுத்தி உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னார். அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது பாவத்தை மன்னிக்கிறது. பெதஸ்தான்ற ஒரு குளத்தில் போய் சோம்பேறியாக கிடந்தவன், 38 வருஷம் அவன் சாக்கு போக்கு சொல்லிட்டு கிடந்தவன், அவனை போய் எழுப்பி விட்டு சுகப்படுத்தினார். ஒரு சிறு பெண் இறந்துட்டா, இறந்தவளை கையை பிடிச்சி சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்லி உயிரோடு எழுப்பினார். வாலிபன் இறந்துட்டான், விதவை தாய் பார்த்தார், மனதுருகினார், பாடையை போய் தொட்டார், வாலிபனை எழுந்துரு உயிரோடு வந்துட்டான். அருமையானவர்களே, 4 நாள் நாரி போச்சு லாசருன்னு ஒருத்தன், அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏசாமி அந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுது, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவனை. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தானாய் தன்னை அர்ப்பணித்தார் சிலுவையில் அடிப்பதற்கு. ஏனென்றால் அது பிதாவினுடைய திட்டம். அவர் அறையப்படவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்து நான் பேச நீங்கள் கேட்க முடியாது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி கிடச்சிருக்காது. அதனால் விலங்கிடப்பட்டவராக விசாரணை செய்யப்பட்டார், அடிக்கப் போகும் ஆட்டை போல இழுத்துச் செல்லப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், நிறைய பேர் பரியாசம் பண்ணாங்க, வாரினால் அடிக்கப்பட்டார், கொடூர பாடுகள் அடைந்தார். அவருடைய முதுகு உளப்பட்டவனுடைய நிலம் போன்றிருந்தது. அது மாத்திர தலையிலே முள்முடி வைத்து கட்டையினால் அடித்தார்கள். சிலுவை சுமந்தவராய் 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாரு. வழியிலும் வாரினால் அடிச்சுட்டே போயிருக்கிறாங்க அவரை. கொடுமை, கொல்கதாலவை கொலை மரத்தில் படுக்க வச்சு 2 கைகளிலும் ஆணிகள் அடைத்தார்கள், அடுத்த 2 கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள். கல்வர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அருமையானவர்களை, மறிச்சு போயிட்டார். மறிச்சவர் மறிச்சே போல, அப்படியே மறிச்சே போயிருந்தார்னா நான் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, இந்த செய்தியே இருந்திருக்காது. அந்த மறித்தவரை இறக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அந்த ராஜா விவரமான ஆள் பார்த்தாரு, இவர் தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க சீஷர்கள் நினச்சி சீல்லாம் வச்சு காவலாளியெல்லாம் போட்டார். ஆனால் ராத்திரியில் 2 நாளைக்கு அப்புறம் அதிகாலை வேளையில் ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி, அதில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துச்சாருங்க. அவர் உயிரோடு எழுந்த கர்த்தராக இன்றைக்கு ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது சத்தியம் என்பதற்கு ஆதாரமாக இன்றைக்கி நம்ம அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போனோம்னா, ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் எல்லா காரியங்களும் நடந்திருக்கிறது. இன்றைக்கி 1 தேசமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கே கலரு வைக்கப்பட்டிருக்கிறது, கார்டன் டோம் அப்படின்றாங்க. ஒரு தோட்டம் கல்லறையாக அப்படியே அதை சுற்றி தோட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது கல்லறையை சுற்றிலும். அதில் பாருங்களேன், மக்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் போய் அதை பார்த்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறை இதுதான் என்று சொல்லி அந்த கல்லறைக்கு உள்ளே இறங்கி போகலாம். நீங்கள் அந்த படத்தை தான் பார்க்குறீங்க. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 பேர் வைக்கிற மாதிரி அது கல்லறை. ஏன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய கல்லறை அது. அந்த காலத்தில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு கல்லறை வெட்டி வச்சுருவாங்க மலை குகைகளில், மலையில். அப்படி அரிமத்தியா ஊரானைய யோசேப்பு, நிறைய யோசேப்பு இருக்காங்கல்ல, அரிமத்தியா ஊரானைய யோசேப்பு அவர் வீட்டுக்கு வச்சுருந்த கல்லறையை கொடுக்குறார். தைரியமாக கொடுக்குறார். அவர் தான் தைரியமாக போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். எவ்வளோ தைரியம் அவருக்கு அந்த நாட்களில். அவர் என்னனாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட அந்த கல்லறையை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்துட்டு பரமேறி போயிட்டார். அப்போ ஒரு சத்தம், 2 பேர் வந்து சொல்கிறாங்க தேவதூதர் மாதிரி, ஏன் இப்படி அண்ணாந்து பார்க்குறீங்க கலிலேயா நாட்டு மக்களே? உங்கள் கண்ணுக்கு முன்னால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி போகிறாரோ, அவர் திரும்பவும் வரப்போகிறார். திரும்பவும் வருவார், அவர் அப்படியே வருவார். இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரப்போகிறார். இந்த பரலோகம் போவதற்கு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம பரலோகம் போகிறோமா நரகம் போகிறோமான்னு கேள்வி கேட்டேன். நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு வருவீங்க அப்படின்ற விசுவாசம் எனக்கு உண்டு. உங்களுக்கு உண்டா? இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரே, அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லிட்டார் பிதாவாகிய தேவன். நமக்கு அதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனார்ல, அவர் தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லி நான் விசுவாசிச்சிட்டேன்னா என்னை அர்ப்பணிச்சிருவேன். நான் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அர்ப்பணித்துட்டு ஒரு சின்ன ஜபத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். ஜபன்னா என்னது? ஆண்டவரே இயேசுவே, நான் உங்களுடைய பிள்ளை, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது விசுவாசித்து
நீர்தான் என் தெய்வம் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசித்து அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவர் மனம் மாற மனிதன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பொய் சொல்லவும் மாட்டார். அவர் சொன்னால் சொன்னது தான். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.